கமன் வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ப்ளூ எக்ஸோசிஸ் சீசன் 1 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். நம்ம ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு தான் வருது. ஸோ அது பயமாக இருக்குது. ஷிமி உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ இருக்காங்கம்மா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்மளோட ஷிமி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஈவன் ரின்னும் தான், அவனும் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டான். நடந்த இன்சிடென்ட்டை நினச்சிட்டு நம்மளோட ரின் வந்து இவளுக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அண்ட் இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக எனக்காக ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சே அவன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா கிளாஸுக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு காமிக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட இவ்வளோ பேசுகிறா. போகிறப்ப வந்து பார்த்தோம்னா தடிக்கு எப்படி கீழே வந்துடுறான். ஷிமி வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஷிமியை கண்டுக்காமல் போயிடறா. அண்ட் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா சொல்கிறான். நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தோம்னா என்னாச்சு கீழே வந்து கிடக்கிற அப்படி சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ போயிடறா. இது வந்து நம்ம ரெண்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட யூகியோ வந்துட்டு எக்ஸ்வேர் எக்ஸாமினேஷன், ஆமாம் எக்ஸ்வேர் எக்ஸாமினேஷன் என்னன்னா ஒன்ஸ் எக்ஸ்வேர் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்கன்னா வந்து நல்ல ஸ்பெஷலைசேஷனான ஒரு ட்ரைனிங்க்கு வந்து போவீங்க. நம்மளோட யூகியோ வந்து பார்த்தோம்னா ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. இது என்னன்னா அதில் வந்து இவங்க பார்ட்டிசிபெண்ட் ஆகிறதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு லெட்டர் மாதிரி, அதில் டைட்டில் அண்டு மெய்ஸ்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த மெய்ஸ்டர்னு என்னப்பா, என்ன எக்ஸோசிஸ்ட் ஆகணுங்கிற இந்த மெய்ஸ்டர்னு என்னன்னு தெரியாதா, எங்ககிட்ட தமாஸ் பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிரிக்கிறானுங்க. அண்ட் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங், அது வந்து எக்ஸோசிஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு ட்ரைனிங். அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்காக வந்து பார்த்தோம்னா டைட்டில் கொடுக்கப்படும். இப்போ நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன்ல, இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த 5 டைட்டில். இவங்களும் வந்து பார்த்தோம்னா சரி உன்னோட இந்த டாக்குமெண்ட் வச்சு பார்க்கும்போது நீ என்னவா வரலான்னு சொல்லி யோசிக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஆரியாவாக வரலாம் சொல்லி அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் அது வந்து பார்த்தோம்னா டீமன்ஸ் கூட சண்டை போகிறதாச்சு ரொம்ப கேரக்டாக இருக்கும் அப்படின்னு உனக்கு சொல்கிறானுங்க. நானும் போனும் வந்து ஆரியாவும் டிராகோன் எடுக்கலான் இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் டாக்டரும் டிராகோன் எடுக்கிறதுக்கு பாருங்க அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க. டிராகோன்னா அப்படி என்னன்னு கேட்குறான். அப்புறம் இவங்களும் வந்து பார்த்தோம்னா போனும் வந்து பார்த்தோம்னா நைட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பார்த்தோம்னா ஸ்வாட்ஸ் வச்சு சண்டை போடுறது. நம்ம ஹீரோ என்ன சொன்னால் ஸ்வாட்ஸ் வச்சு சண்டை போடுறதா, அப்போ நான் வந்து கண்டிப்பாக அந்த நைட்ஸில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோம்னா ரென் வந்து நிறைய பசங்க கூட ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தோம்னா ரென்னும் யூகியும் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஸ்கிராம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தா ரிச்சுவல் போட்டு டீமன் வந்து சமன் படுத்த போகிறாங்க. அண்ட் அதுக்காக வந்து பார்த்தோம்னா பிளட்டு தேவை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை ஊற்றிட்டு ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமன்படுத்துறாரு. இது பார்த்தோம்னா ஒரு டாக் மாதிரி இருக்கிற ஒரு டீமனை வந்து பார்த்தோம்னா சமன்படுத்துறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஃபிமிலியராக வந்து ஒரு டீமன் வந்து சமன்படுத்த தெரியணும். அண்டு வில் பவர் இருந்தால் தான் ஒரு டீமன் வந்து சமன்படுத்த முடியும். சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு சமன் வந்து ஒரு டீமன் வந்து சமன்படுத்துங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்து பார்த்தோம்னா ரத்தத்தை எடுத்துகிட்டு அதில் வச்சுட்டு ஒரு டீமன் வந்து சமன்படுத்துது. மீக்கின்னு கூப்பிடும். அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒயிட் கலர் ஃபாக்ஸ் வந்து சமன்படுத்துது. வாவ் இந்த ஃபாக்ஸ் நல்ல ஃபாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவங்களும் வந்து பார்த்தோன்னா மீக்கி சூப்பராக பண்ண அண்ட் நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு நல்லதாக வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்காங்க. நம்மளோட சிமி வந்து பார்த்தோம்னா நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவளை வந்து பார்த்தோம்னா ஒரு டீமனை சமன்படுத்துகிற. அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த டீமன் வந்து பார்க்குறதுக்கு டைனியாக தான் இருக்கும். அண்ட் இதோட பேர் வந்து பார்த்தோம்னா க்ரீன் மேன் சொல்கிறாங்க. நம்ம சிமி வந்து பார்த்தோம்னா இதான் டைம் நம்ம மீக்கி கூட பேசி ஆகணும். அண்ட் மீக்கி இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவன் வந்து கேட்குறா. அதுக்கு அவள் வந்துட்டு ஓ நல்லா இருக்குது, சின்னதாக டைனியாக நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஷீமி வந்து பார்த்தோம்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. உங்களோட டீமன் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிங்களோ அதுக்கு அதுவும் கேட்கும். இங்கே பயந்துட்டு ஒரு குழப்பத்தான ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு கார்டு வச்சு தானே சமன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கார்டு வந்து கிழிச்சிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிசப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஷிமி வந்து பார்த்தோம்னா அந்த டீமனுக்கு வந்து பார்த்தோம்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. அண்ட் எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஷிமி வந்து பார்த்தோம்னா மீக்கி கிட்ட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஸோ நம்மளோட ஷிமி வந்து பார்த்தோம்னா ஹே ஹேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறா. இவ்வளோ வந்து பார்த்தோம்னா கடுப்பாயிட்டு என்ன ஏன் பின்னாடி வரா என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட ஷிமி வந்து பார்த்தோம்னா அவள்கிட்ட உன்னை கேட்டுக்கோ, எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எனக்கு இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை, ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல. அவளும் வந்து பார்த்தோம்னா சரி நம்ம இன்னிலேருந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. நான் நம்ப முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. சரி ஃப்ரெண்டுக்காக இந்த பேகை கூட தூக்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த பேகை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. நம்மளோட ஷிமியை வந்து பார்த்தோம்னா அவள் பின்னாடியே போகிறாது தப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அவளுக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு என்ன எதுவும் தெரில அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. நம்ம இவனை ஹீரோ வந்து பார்த்தோம்னா எதுக்காக பேகை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. இது நம்மளோட ஷீமியை வந்து பார்த்தோம்னா அவங்க எது கேட்டாலுமே நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ
அவள் எது பண்ணாலும் அவங்க என்ன கேட்டாலும் பண்ணுறா, இது தப்பு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா யோசிச்சுட்ருக்கான். பார்த்தோம்னா ஏன் அவங்க நம்ம இதில் வந்து கிளாஸ் எடுக்கணும், வேறு இடம் இல்லையே அப்படி சொல்லி கேட்க, நம்ம இருக்கிறோம் அதனால் அவங்க வராங்க. அண்டு இவங்களும் வந்து பார்த்தோம்னா வந்துடுறாங்க. இதனடா இப்போ இருக்கு இந்த இடம், நீங்கள் இங்கே தான் தங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இங்கேயும் வந்து பார்த்தோம்னா சீமி கையில் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் பேக் கொடுக்குறா. தப்பாக நினைக்கல அப்படி கேட்க, இல்லை இல்லை நான் ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கிளாஸ் நடக்குது. இவங்க வந்து பார்த்தோம்னா சரி நான் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். அவன் நடந்த கிளாஸுக்கு நாளைக்கு வந்து எல்லோரும் ஆன்சர் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட இவர் சொல்கிறாரு. அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா பாத் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா என்னையும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான். நீ மாறவே மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு திட்டுறானுங்க. மீக்கியும் வந்து பார்த்தோம்னா என்கிட்ட வராத, நான் நேக்கடாக இருக்கிறது நீ பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லுது. நீ வெளிவேறு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா மீக்கி வந்து போயிடுறா உள்ள. ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி வை, நாங்கள் பாத் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ வந்து பார்த்தோம்னா சோகமாக இருக்கா. என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை நான் போய் ஃப்ரூட் ஜூஸ் போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா போகிறா. நம்ம ஹீரோயே நில்லு, அவங்களுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வீரான கேள்வி உன் யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றா. இல்லை அவள் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவ சொல்றா. சரி அவன் யூஸ் பண்ணிக்கிறான், ஏன் அவள் பின்னாடி போகிற, ஒன்று கிடையாது அப்படின்னு இவ சொல்றா. அண்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவ சொல்றா. அவள் தான் வந்து எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா போயிடுறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா அவளை துரத்துக்கிட்டே ஓடுறான். அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடமே ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இக்கி நீ அந்த பொண்ணுகிட்ட அப்படி நடந்துக்கிறது நல்லதானா, இல்லை அவளுக்கே பிடிச்சிருக்கு அவகிட்ட அப்படி நடந்துக்க நல்லது தான் அப்படின்னு இவ சொல்கிறா. அண்டு நீ தான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வேர்ல்டே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அவள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தூக்கிட்டு போயிருப்பா. இவ வந்து பார்த்தோன்னா அந்த கோஸ்ட்டை பார்த்துருக்காலாம அதெல்லாம் ரொம்ப ஸ்கேரிடாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர மாட்டேங்கிற அப்படின் சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவ தான் வந்து பார்த்தோம்னா இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. நான் வந்து கொஞ்சம் வாய் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் எதுவும் மனசில் எடுத்துக்க மாட்டேன் நான் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பார்த்தோம்னா ஃப்ரெண்டாக இருப்பா. என்ன சொன்னாலும் நீ என் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஸோ நீ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த கிளாஸஸ் எல்லாம் புரியறது இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. அண்டு இந்த சிமியமாக இருக்கிற பொண்ணுங்கிட்டல ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு மேலே வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பிளட் வந்து விழுகுது. அப்படியே மேலே வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு டீமன் இருக்குதுங்க, ஒரே கத்துதான் ரெண்டு பேர் கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து போய் என்னென்னு பார்க்குறான். அவங்க ரொம்ப தைரிய செலுதான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா யோசிக்கிறான். நீ தனியை விட்டு ஓடாதா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஓடுறா. அங்கே வந்து அந்த டீமன் வந்து பார்த்தோம்னா அந்த புள்ளையை வந்து அடிச்சு போடுது. இவ்வளோ வந்து பார்த்தோம்னா அவளோட டீமன் வந்து பார்த்தோம்னா சமன்படுத்துறா. அண்டு அவளை போய் அடி, அவளை போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது இவளை நான் காப்பாற்றணுமா இல்லை வேண்டாமா அப்படி சொல்லி யோசிக்கிறா. அண்ட் அந்த டீமனும் எதுக்கு நீ இப்படி யோசிக்கிறேன், இந்தியன் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இவளே அட்டாக் பண்ண வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா காப்பாற்றுறான். அந்த பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறா. அந்த டீமனும் போயிடுது. பின்னாடி போ, ஐயோ இவன் முன்னாடி என்னோட வாழை வந்து எடுக்க முடியாது, ஓகே வேறு என்ன தான் பண்ணுறானோ நேரம் கட்ட நேரத்தில் வரமாட்டான். நீ வந்து பார்த்தோம்னா ஐயோ அவளுக்கு அடிபட்டுருக்கான் அப்போ என்னென்னு பார்க்குற அப்படி சொல்லிட்டு வந்து போகிறா. நம்ம ஹீரோவும் அந்த வாழை எடுத்துகிட்டு சும்மா தட்டுறான். அவளுக்கு தெரியுது அவளோட கையை வந்து பார்த்தோம்னா பேர்ன் ஆயிருக்கு. எமர்ஜென்சியாக வந்து பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா அது பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் அடிச்சிருது. என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிடுறேன். அப்போ நம்மளோட சிமிக்கு ஒரு ஐடியா வருது, இவளை வந்து நீ ஹீல் பண்ண அப்படி சொல்லிட்டு அவளோட டீமன் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு பார்த்தோம்னா ஹீல் பண்ணுறா. இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த டீமன் இருக்குல்ல அது வந்து நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சிட்டு வந்து பார்த்தோம்னா நெருக்கிட்டு இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் தான் வந்து உங்களுக்கு கொலை சொன்னார், எது சாட்டாக தான் கொலை சொன்னா, நான் விட மாட்டேன் என்னோட சான்ஸை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வால் எடுக்க வர அங்கே வந்து நம்ம யூகே வந்து பார்த்தோம்னா அந்த டீமன் வந்து சுட்டுறான். ஹீரோ வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து அதை செத்துருப்பேன், ஐயோ நம்ம லேட்டாக வந்துருக்கலாமா அப்படி சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட வந்து பார்த்தோம்னா அவளை ஃபுல்லாக ஹீல் பண்ணிடுறா. அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இவள் அழுதுட்டு உட்காந்துருக்கா. அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுக்குது, என்னை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ வந்து பார்த்தோம்னா மீக்கி போய் பார்க்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட பேசாத, என்னால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, என் ஃப்ரெண்டையும் என்னால் காப்பாற்ற முடியல, நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இங்கே வந்து பார்த்தோம்னா பொண்ணு வந்து பார்த்தோம்னா அந்த சீலிங் மேலே போகுது. அங்கே வந்து பார்த்தோம்னா யார் இருக்காருன்னா அந்த ரிச்சுவலாக சொல்லி தந்திருப்பார்ல அவர் தான் இருக்காரு. ஸோ அப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தோம்னா முடியுதுங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட நான் குறிச்சி தயார் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் எடுத்துடுவேங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்குங்க, ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த அனிமிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ இந்த எபிசோடுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 500 லைக் வந்து பார்த்தோம்னா டார்கெட் வச்சிருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அது வரையும் பாய்.